Winxclass Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2020 நடந்த கான்ஸ்டபிள் கிரேட் 2 எக்ஸாம், அதாவது ஜெயில் வார்டனர் ஃபயர்மன், இந்த தேர்வுகளுக்கான பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபர்மேஷன் டேட்டை தான் நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து, சார் அந்த தடுப்பூசி வந்து கன்ஃபார்ம் போட்டே ஆகணுமா, அவர் நிறைய யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுனால இரண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து தெளிவான பதில் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த தகவலும் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல் டிக்கெட்டே விட்டுருந்தாங்க, டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஊரடங்குக்கு முன்னாடி. ஆனால் இரண்டாம் கட்ட கொரோனாவோட தீவிரம் வந்து அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருந்தது, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. நாடு விடுமுறை பார்த்தீங்க அப்படின்னா ஊரடங்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய தரப்பில் வந்து இந்த பிசிக்கல் டெஸ்ட் வந்து டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கில் எல்லாமே தளர்வுகள் கொடுத்துட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா கிரவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உடற்பயிற்சி கூடமும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய கடைகளாகட்டும் பேருந்துகளும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த எக்ஸாமுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டதாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர தினம் வருது, ரைட்டா? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், இது உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பாகவே கான்ஸ்டபிள் கிரேட் 2 எக்ஸாமுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வந்து நடத்தி முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து எக்ஸாமில் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கல அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பெரிய இழப்பாக்கும். யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து 2 மாதங்கள் ஆகும், 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் இந்த மாதம், அதாவது இன்றைக்கி வந்து ஜூனோட கடைசி ஆகிடுச்சு, ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நீங்கள் செய்ய, கண்டிப்பாக ஜூலை இறுதி அல்லது வந்து ஆகஸ்ட் தொடக்கத்திலே வந்து கான்ஸ்டபிள் கிரேட் 2 எக்ஸாமுக்கான இது வந்துடும், ரைட்டா? பிசிக்கல் டெஸ்ட் டேட் வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா தடுப்பூசி வந்து கன்ஃபார்ம் போடணுமா சார் அப்படின்னா கட்டாயம் வந்து எல்லாரும் கன்ஃபார்ம் போடணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆகட்டும் நாடு முழுவதுமே பற்றாக்குறையாக இருக்குது தடுப்பூசி. அப்படி இருக்கும்பொழுது அனைவரும் கட்டாயம் வந்து தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி கேர் பண்ணிக்க வேண்டாம், ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு மெமரண்டம் வந்திருக்கு, அதுன்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்து முடியல 2019, இது வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி நிறைய தரப்பு வந்து கோரிக்கையில் வந்து வச்சுருந்தாங்க, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அதை ரத்து பண்ண வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கான போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை மெமரண்டம் வந்திருக்கு. ஸோ வந்து கூடிய விரைவில் வந்து இந்த ஜூலை மாதமே அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் சேர போகிறாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங்கில் சேர போகிறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா அவங்க ட்ரைனிங்கில் சேர்ந்து 6 மாதம் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இறுதியில் கன்ஃபார்ம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என்பதும் கூடுதல் தகவலாக இருக்குது. சப்போஸ் வந்து தவறினால் கூட சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நிச்சயம் வந்து 2022 ஜனவரி பிப்ரவரியிலே வந்து தொடக்கத்திலே வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்க போகிறோம். ஸோ அதனால் 6 மாதமாவது வந்து நீங்கள் தொடர்ந்து படித்தால் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும். ஸோ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கான்ஸ்டபிள் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிலே பண்ணி தான் வரும். 2021 வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 2022 சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஸோ ஜூலை இறுதியில் வந்து கான்ஸ்டபிள் கிரேட் 2 எக்ஸாமுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வரும். அப்படியே தவறும் பட்சத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்திலே உங்களுக்கு வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ வந்து நல்லா ட்ரெயின் அப் எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதுதான் செய்தி. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.